இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் கதை வந்து திருப்பி ஏதாச்சும் சூடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பச்சை தண்ணி ஊற்றி பன்னீர் தெளித்து வந்து அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாக்யா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்கள வந்து ஒரு தனியான ஒரு பெண்ணாக சாதனை பெண்ணாக வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோதனை பெண்ணாக இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் வந்து திட்டு வாங்கி கழுவி கழுவி ஊற்றுறது, அதுவும் வந்து வருத்தே இல்லாத ஆட்கள்லாம். இனியாலாம் வந்து எங்கள் அம்மாலெலாம் இருக்க முடியாது, எங்கள் அம்மாலெலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறும் காஞ்ச தோசையை பார்த்தே பேசினாங்க. இப்போ அவங்க அம்மா வந்ததுக்கு பிறகு எனக்கு தோசையும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீ எனக்கு தலையை கூட சீவி விட வேணாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா வந்து தப்பு செஞ்சவங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்தது. ஏன் தப்பு செஞ்சவங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, அதில் கொடுத்ததில் என்ன தப்பு அப்படிங்கிறத செடியனும் யோசிக்க தயாராக இல்லை, இனியாவும் யோசிக்க தயாராக இல்லை. அதாவது இது ஒன்றும் சின்ன தப்பு இல்லை, லேட்டாக நைட்டு தினைக்கு வீட்டுக்கு வராரு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு போய் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை. இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மாவுக்கு விவாகரத்து கொடுக்க ட்ரை பண்ணாருங்கிறது ஒன்றும் இனியா குழந்தெல்லாம் இல்லை. 11வது படிக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் இப்போ எவ்வளவோ அறிவு இருக்குது. ஸோ 11வது படிக்கிற பொண்ணுக்கும் சரி, இந்த பக்கம் வந்து கல்யாணம் முடிஞ்சு புள்ள பெற்றுக்கிறது கெட்ட அளவுக்கு டைமுக்கு போன செடியனுக்கும் சரி அது புரியவே இல்லை. இவங்க ரெண்டு பேரையும் சப்பு சப்புன்னு இருக்கு, இந்த பார் போதும், நீ பேசினதெல்லாம் போதும், இந்த மாதிரிலாம் வந்து உனக்காக என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொன்னால் உனக்கு அதுவே வலிக்குதா, அப்போ செஞ்ச எனக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒன்று சப்புன்னு விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு தோண ஆரம்பிச்சிச்சு. இன்னமான பாக்கியா கண்ணை கசக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ பாக்கியா கண் கலங்கினா தான் நம்மளும் பார்ப்போம்னு நினச்சி பண்ணுறாங்களாங்கிறது புரியல. டிவோர்ஸ் வாங்கிட்டு அதே வீட்டில் இருக்கிறதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது இவங்களே சம்பாதிக்கணும், ப்ளஸ் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், அவங்கள்ட்ட திட்டும் வாங்கணும் அப்படின்னு பாக்கியாவுக்கு மட்டும் சோதனையை கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக ஒருத்தர் ரூம் போட்டு தங்கிட்டு இந்த பக்கம் ராதிகா வீட்டில் போய் சேரப்போகிறார் கோபின்னு காமிக்க போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேர்